பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போல இந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. ஐயா ரெட்டு கொள்ளைக்காரி ஐரமீனே கண்ணைக்காரி மாப்பிள்ளா கேள்வி கேக்குற மாதிரி காட்டுக்கு போ, மாமி மக ஒருத்தி இருக்கா, அவ பேரு வள்ளி. நீ கல்யாணம் பண்ற முறப்புள்ள நேரம் பெரிய மனுஷி ஆயிருப்பா, போய் கல்யாணம் பண்ணிக்கன்னா ஆயிரம் பொய்ய சொல்லி கல்யாணம் பண்றாங்க, அனாவசியம். உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிள்ளை சட்னியா எடுக்கவா? இல்ல மாப்பிள்ள, என் உயிரும்பா, நெஞ்சிலே வச்சு தாங்குறா மாப்பிள்ள. உன் தங்கச்சிய என்ன பண்றாங்க? பொண்டாட்டி பேச்ச கேட்டு அம்மா பையன் அப்பா போய் முயூரத்தை விட்டுறாங்க, வரங்குடி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்க விட்டுறாங்க, பிச்சை எடுக்க விட்டுறாங்க. செய்யலாமா? தாய் தகப்பன கடைசி வரைக்கும் பாக்கணும். அவன் கூடவே வச்சிருக்கேன், காத்தா என் இடுப்புல வச்சு வளர்த்தால, நானும் இடுப்புலயே வச்சிருக்கேன் அவளை. ஆனா நீ இல்லாதாலும் ஒண்ணுக்கு இருந்தா ஒரு வய நிறைஞ்சு உயர்ந்து இருக்க. கண்டுபிடிச்சிட்ட மாப்பிள்ள, நீ என்ன வேணாலும் என்னை கேவலப்படுத்து. கலகல கலகலங்குது பாத்தியா, அதுக்கான என்ன வேணா கோவப்பட மாட்டேன். சாப்பிட்டு எந்திரிக்கவே ஒரு மணி நேரம் ஆச்சையா, கேள்விப்பட்டேன் புது மாமியா ஊருக்கு போனதாக. ஆமா, அத காரக்குடி போயிட்டேன். சரி போட்டேன். ஓ, தங்கச்சிய பாக்கணும். தங்கச்சி ஒண்ணு இருக்கு. தங்கச்சியா இல்ல, இருக்கு இல்ல, தங்கச்சி எனக்கு இல்ல. நான் கட்ட போற உள்ள உனக்கு தங்கச்சியான வேணும். நீ கட்ட போற பிள்ளையா, எனக்கு குழந்தையா இல்ல வேணும். இப்படி முறையிட்ட இருந்தா நான் என்ன பண்ணேன்? ஆமா மாப்பிள்ள, உன் பொண்டாட்டி என் குழந்தையா, உன் தங்கச்சி என் பொண்டாட்டி. மொத்தத்திலே வச்சுக்க, நீனே வச்சுக்க, ரெண்டு என்ன வச்சுக்கவா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு தான் முறையில்லையடா மாப்பிள்ள. பாலக்காட்டு நேந்திரமே நம்ம தோளூரு, தோளூரு காரமேக வீட்டில் போட்டேன் மீன் குழம்பு. ஐம்பத்தி ரெண்டு மீன் இருந்திருக்க. ஒரு நாள் குத்துக்கு மீ செய்ய வச்சா மேடையிலே, மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலே. மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தா ஜாதையிலே, ஆஹா மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தா ஜாதையிலே. மறுநாள்
தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதி தொடு போலே இந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒரு தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ தங்க பதக்கத்தின் மேலே பட்டாடை கொட்டாடை செண்டல் கடித்து பக்கம் நடந்தது என்ன காலம் தலைவன் நாமும் இருக்க தொட்டு இழுத்தது என்ன பனையில் மனையில் மலடி முடலில் குளிரெடுக்காது ஒருவன் மனையில் வழங்கும் பொழுது சுகம் இறக்காது உரமுத்து பதி தொடு போலே இந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாம் நீ விட்டு கொடுத்திடலாம் அண்டங்காக்கா கொண்டக்காரி ஐயாரெட்டு பல்லுக்காரி மாப்பிள தேன்றாட்டு தொங்க பாருமா உழுதொண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதொண்டு பின் செல்வார் என்ற வள்ளுவர் வாக்கின்படி இந்நாட்டின் முதுகெலும்பான விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டுமே கருப்பையா இந்த கம்மா என்றும் வற்றாத கம்மாயாக நிறைய வேண்டுமே நிறைய வேண்டுமே இந்த கம்மா பெருமா 100.5 எஃப்எம் ரேடியோ மாதிரி வாய திறந்தா மூட மாட்டேங்கிற ஐயோ நிறைய உள்ள இருக்கு நேரங்காலம் அதனால தான் நேரங்காலம் வேற தோசை கரண்டி உள்ள வையப்பா என் அருமை மக்கள்
ஆயகலை அழகு அறிவு அதிதான்யம் மயராதரம் துணிவுதனம் பாக்கியம் போகம் பூர்வை அது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புதிதான் பெருமை என்று பதினாறு செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வைப்பாயே கருப்பையம் வாழ்வாங்கு வாழ வைப்பாயே கருப்பையா கண்ணா 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 இந்த பக்தனோடு ஆடவா பரிவு கொண்டு நாடவா சித்தி தரும் கண்ணன் என்றே செந்தமிழில் பாடவா பக்தனோடு கூடவா பரிவு கொண்டு நாடவா சித்தி தரும் குமரன் என்றே செந்தமிழில் பாடவா திருமகனே மட்டடங்கா மாணிக்கமே மலைமகளின் திருமகனே மறுவள்ளி இன்பமுறு மலர்பதமே திருமுருகா இட்டமுடல் என்னாலும் இறைவன் உண்மை பக்தனோடு கூடவா பரிந்து கொண்டு நாடவா சித்தி தரும் கண்ணன் என்றே கெட்டது நடக்காது நல்லதுதான் நடக்கும் நடந்துட்டு போத ஐயோ நாங்கள்ல 11 மணில இருந்து தாண்டது நீ வண்டியில பொளந்துகிட்டு படுத்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கேக்குற அந்த குழவிய கிளச்சு விடுமா அத நீ கடிச்சு விடுங்கிற அடுத்ததாக மேடையில் ஆறுமண காட்சி நடக்கும் ஆரம்பத்துல நயன்தாரா வர்றப்ப பார்த்தா மொது மொதுன்னு இருந்துச்சு இப்ப பாருமா ஒல்லி ஆயிடுச்சு நீ நயன்தாரா மாதிரி ஏய் அண்ணன் தங்கச்சி நாடகத்தை லூசு போயிலே ஐயோ கொஞ்சம்
நான் என்ன பாடுவளோ பொருளோ தெரியலடி பெரிய அக்பர் பெரிய கட்டக்குள்ள இருந்தாரு உள்ள வெச்சிருவோம் 24 மணி நேரமும் தொழுற மாதிரியே தொழுற ஏமா மா கொஞ்சனா இது வந்து சாட்டா முடிக்கிறதானே சாட்டா முடிக்கிறதுக்கு தெரிஞ்சிருந்தா ஏமா மா கொஞ்சே காலமாடு பால் வராதுமா பால் வச்ச போற அண்ணா அண்ணா மணி என்னாச்சு நோம்பு கஞ்சி வேணுமா அவருக்கு நோம்பு கஞ்சி அவர் அஞ்சு வீடு வச்சிருக்காருப்பா அஞ்சு வீட்டுக்கு எப்போ எவ்வளவுப்பா கஞ்சி கொடுக்கறது அஞ்சு வீட்லயும் உல வைக்க அரிசி இல்லையா சரி தகுந்த மரியாதை கொடுத்தாங்க இல்லையா இனப்பற்று என்ன காரணம் எடுத்து சொல்லுங்க